ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் இது கண்டிப்பாக ஃபுல் செஷனும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாமா ஓகே செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே லெட் ஸ்டார்ட் த செஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு லேண்ட் ஆன் த மூன் ஸோ மூனில் லேண்டான ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க போய் மூணில் போய் அங்கே போய் வாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அங்கே போய் ஸ்பேஸ் ஷிப்பில் போய் இறங்கி அங்கே வாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பர்சன் யார் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒருத்தர் தான் மூணில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போய் லேண்ட் ஆகி அங்கே வாக் பண்ணியிருக்காரு இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் ஸோ இவர் பேர் என்ன அப்படின்னா ஃபுல் பேர் நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் இவர் ஆகஸ்ட் ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி அப்போ தான் இவர் பேர்த் ஆயிருக்கு இவர் பார்ன் ஆயிருக்காரு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெல் வரையும் இவர் இருந்திருக்காரு ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட் ஆஸ்ட்ரோநாட்னால் என்ன இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஸ்பேஸுக்கு போகிறாங்க பார்த்திங்களா இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக தெரியுது ஒரு ஸ்பேஸ் சூட் போட்டிருக்காங்க ஸோ அவங்க மேலே ஸ்கைக்கு மேலே ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு சூட் போட்டுக்கிட்டு தான் ப்ரொடெக்டிவ் சூட் போட்டுக்கிட்டு தான் அவங்க அங்கே போவாங்க ஸோ அந்த பர்சனை தான் ராக்கெட்லலாம் போகிறாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ராக்கெட்டில் ட்ராவல் பண்ணுற அந்த பர்சனை தான் ஆஸ்ட்ரானாட் சொல்லுவாங்க ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரானாட் இவர் இவர் அது மட்டும் இல்லாமல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அப்படின்றாங்க ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னால் என்ன இந்த ஃப்ளைட் கிராஃப்ட் அதெல்லாம் பில்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ இன்ஜினியர்ஸ்னால் என்ன மேக் பண்ணுறவங்க க்ரியேட் பண்ணுறவங்க பில்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னால் அந்த வார்த்தையில் என்ன வருது ஏரோ அப்படி வருது இல்லை ஸோ ஏர் அப்படின்னா என்ன ஸோ வந்து மேலே பறக்கக்கூடிய ஏரில் ஸ்கையில் பறக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸை அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்புறம் ஃப்ளைட் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்வாங்க ஸோ இவர் வந்து மூனில் நடந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாக் ஆன் த மூன் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் மூனில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் போய் அவங்க கால் எடுத்து வச்சு அங்கே வாக் பண்ணாங்க அப்படின்னா அது இவர் தான் அந்த பெருமை வந்து இப்போ இவருக்கு தான் இவர் மட்டும் இது 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 மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா வந்து பைலட்டாகவும் இருந்திருக்கார் டெஸ்ட் பைலட்டாக இருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில் அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து பார்டியூ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் தான் போய் படிச்சிருக்காரு அங்கே தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இவரோட இவர் வந்து ரொம்ப நல்லா படித்தனால ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்டாக இவர் ஸோ ரொம்ப நல்லா படித்தனால அங்கே உள்ள யூஎஸ் நேவி இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கப்பல்லாம் போகும் பார்த்தீங்களா கடலில் அதுதான் நேவி அப்படின்வாங்க ஸோ அங்கே இருந்த யூஎஸ் நேவியே வந்து இவருக்கு அந்த ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பே பண்ணி இவர் வந்து படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இவர் ஷிப்பில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அங்கே வந்து அந்த கைடாக அந்த டேரெக்ஷன்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா இப்போ சீல வந்து ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த ஷிப்புக்கு வந்து டேரக்ஷன் சொல்கிறது ஸோ இது மாதிரியான ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காரு ஃபஸ்ட்டு ஸோ நேவியில் ஃபஸ்ட் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த வாரில் தான் வந்து இவர் ஃபஸ்ட்டாக பைலட்டாக போயிருக்காரு ஒரு ஏர்க்ராஃப்ட்டை வந்து இவர் இவர் வந்து அதை ஃப்ளை பண்ணி இவர் ஃபஸ்ட்டு வந்து பைலட்டாக போனது ஒரு வாரில் ஸோ அந்த வார் வந்து கொரியன் வார் கொரியா கூட இவங்க ஃபைட் பண்ணும்போது யூஎஸ்க்கும் கொரியாவுக்கும் ஒரு வார் இருந்திருக்கு அந்த வாரில் ஃபைட் பண்ணும்போது தான் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து அவர் ஃப்ளை பண்ணும்போது அந்த வாரில் வந்து இது வந்து செப்டம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த வாரில் வந்து இவரோட ஏர்க்ராஃப்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க பட் ஸ்டில் வந்து அவர் வந்து அதில் இருந்து எப்படியோ வந்து அவங்க எஸ்கேப் ஆகி ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படின்றாங்க அங்கேருந்து அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்றாங்க ஸோ இவர் வந்து நான் இந்த டெஸ்ட் டெஸ்ட் பைலட்டாக நடந்து அவர் எதில் இருந்தார் அப்படின்னா நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ் ஸோ அதில் வந்து டெஸ்ட் பைலட்டாக இருந்திருக்காரு அப்புறம் ஏர் ஃபோர்ஸ்லேயும் இருந்திருக்கார் கெலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் ஏர் பைலட்டாக இருந்திருக்காரு அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பைலட்டாக வந்து செஞ்சுரி சீரிஸ் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்க பேர் வந்து செஞ்சுரி சீரீஸ் ஃபைட்டர்ஸ்னு சொல்லி அங்கே வந்து ப்ராஜெக்ட் பைலட் அங்கேயும் வந்து பைலட்டாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க அங்கே வந்து அவர் இந்த ஃப்ளை பண்ண அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன அப்படின்னா நார்த் அமெரிக்கன் எக்ஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அதை வந்து செவன் டைம்ஸ் வந்து அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு அதில் பைலட்டாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க ஸோ வந்து யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்லையும் அவர் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து யுஎஸில் இருக்கக்கூடிய நாசா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அது என்னது அங்கே தான் வந்து இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பேஸுக்கு அனுப்பி மூணுக்கு ஸ்பேஸ்க்கெல்லாம் வந்து ராக்கெட் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த நாசான்ற இடத்துல இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு ஜாயின் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் செகண்ட் குரூப்பில் இவர் ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்றாங்க ஸோ இவர் வந்து அப்புறம் ஸ்பேஸ் ஃபை அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க அதில் வந்து இவர் கமாண்ட் பைலட் அப்படின்றாங்க இவரும் பைலட்டாக இருந்திருக்காரு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன அப்படின்னா ஜெமினி எயிட் அப்படின்னு சொல்லி மார்ச் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இவர் இதில் ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க ஸோ வந்து இதில் வந்து இவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் எல்லாருமே வந்து ரொம்ப இவரை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் அப்போலோ லெவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு இவரோட அந்த வந்து செகண்ட் அப்புறம் லாஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படின்றாங்க அந்த அப்போலோ லெவனில் இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க அந்த அப்போலோ லெவன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டு தான் மூணுக்கு போய் லேண்ட் ஆயிருக்கு ஸோ அங்க வந்து சில ரிசர்ச் பண்றதுக்காக அங்க போய் லேண்ட் ஆகி அவங்க வந்து ஜூலை டுவெண்ட்டி நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வந்து இந்த நீல் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இந்த அப்போலோ லெவன்ல டிராவல் பண்ணி மூணுல போய் லேண்ட் ஆயிருக்காங்க அங்க போய் அவங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து யுஎஸோட அந்த ஃப்ளாகை வந்து அவங்க அந்த இடத்துல வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வந்து பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மூணுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இங்கே இடத்துலேருந்து போயிருக்கு அப்படின்னா அது யுஎஸ்ஐலேருந்துலாம் போச்சு அதில் ட்ராவல் பண்ணவர் தான் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா செகண்ட் ஒன் த ஃபஸ்ட் மேன் டு என்டர் ஸ்பேஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க யார் த ஃபர்ஸ்ட் மேன் டு என்டர் மூன் ஃபஸ்ட்டு பார்த்தா நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மூனில் போன ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறவர் வந்து ஸ்பேஸில் அந்த மேலே ஸ்கைக்கு போன ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேர் யூரி கேகரின் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பிக்சரில் இருக்கவர் தான் யூரி கேகரின் ஸோ இவர் பேர் எப்படி என்ன ஃபுல் நேம் என்ன அப்படின்னா யூரி அலெக்சியாவிச் கேகரின் இவர் நைன்த் மார்ச் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் பார்ன் ஆயிருக்கார் டுவெண்ட்டி செவன்த் மார்ச் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் வரை இவர் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் அப்படின்றாங்க ரஷ்யா நாட்டில் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு ஆஸ்ட்ரோநாட் இல்லை காஸ்மோநாட் அப்படின்வாங்க ஸோ வந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணுறவங்கள எய்தர் ஆஸ்ட்ரோநாட் இல்லை காஸ்மோநாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம ஏர்த்லேருந்து ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீங் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே ஸ்பேஸில் போய் ரீச் ஆகி போயிருக்காரு ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன அப்படின்னா வாஸ்டாக் ஒன் அப்படின்னு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் ஸோ அதில் தான் இவங்க ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அது எந்த டேட்டில் அப்படின்னா டுவெல் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் தான் இவங்க ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இவர் இந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் போனதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாராம் இவர் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இவருக்கு வந்து நிறையா அவார்டு மெடல் டைட்டில் நிறையா பட்டங்கள்லாம் கொடுத்தாங்களாம் ஸோ அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைட்டில் ஒரு பட்டம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அது என்னது அப்படின்னா ஹீரோ ஆஃப் த சோவியட் யூனியன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த நாட்டில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யாவில் ஸோ வந்து இவர் அங்கே குளுஷினோ அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜில் தான் பிறந்திருக்காரு ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் நல்லா படித்து ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து இவர் அந்த பிளான்ட்டில் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அங்கே ரஷ்யாவில் உள்ள ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அது எங்கே அப்படின்னா லவ் ஸ்டாரி பேஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இவர் ஒரு ஃப்ளைட் ப பைலட்டாக வந்து போய் ஜாயின் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர் இன்னும் சில ஃபைவ் ஆஸ்ட்ரனாட்ஸ் கூட சேர்ந்து தான் இவர் இந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் போயிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங் ஹெட்டாக வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த குரூப்புக்கு ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் ஹெட்டாக வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனியன் சோவியட் ஆஃப் த யூனியன் சொல்லி ஒரு இடத்துல வந்து அதுக்கும் இவர் ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள சோவியட் ஆஃப் நேஷ்னாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு குரூப்லையும் இவர் ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க இவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சனாக இருந்திருக்கார் நிறையா அங்கே உள்ள நிறைய பெரிய பெரிய குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து பெரிய பெரிய யூனியன் ஆர்கனைசேஷனில் வந்து இவர் வந்து பெரிய ஆளாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க ஸோ வந்து இவர் இந்த கேக்ரின் வந்து ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் போனார் இல்லையா ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சோயூஸ் ஒன் மிஷின் அப்படின்றது அதில் வந்து போயிருக்காங்க நிறைய பேர் பட் வந்து இவர் அதில் போகலை ஸோ வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் விளாதுமிர் கோமராவ் அப்படின்றவர் அந்த சோயூஸ் ஒனில் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இவர் வந்து அந்த அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வெற்றிகரமாக இவரை வந்து ரொம்ப கொண்டாடி இருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இவரோட பயோகிராஃபி பயோகிராஃபின்னா என்ன இவரை பற்றின விஷயங்கள் இவர் வந்து எப்படி வளர்ந்தார் எப்படி அந்த ஸ்பேஸில் போனார்ன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு புக்கு மாதிரி எழுதி அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் அதை வாங்கி படித்தாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய வெற்றியாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா தேர்ட் ஒன் இந்தியாஸ் ஃபஸ்ட் சயின்டிஃபிக் சேட்டலைட் ஸோ நம்ம நம்மளுக்கு தெரியும் சேட்டலைட்னால் என்ன நம்ம ஏர்த்தை சுற்றி வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டும் இருக்குது நேச்சுரல் சேட்டலைட்டும் இருக்குது ஸோ நம்ம ஏர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் என்னது மூன் பட் ஆர்ட்டிஃபிஷியரி சப் சப் சப்சிடரி சேட்டலைட்னு சொல்லி நம்ம நிறையா வந்து இங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பூமியிலேருந்து இங்கே லேண்ட்லேருந்து சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல வந்து இந்தியால இருந்து நம்ம சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சப்சிடரி சேட்டலைட் என்ன அப்படின்னா ஆரியபட்டா அப்படின்றது தான் அந்த சேட்டலைட் பேரு ஆரியபட்டா ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறதா அந்த ஆரியபட்டா சேட்டலைட் ஸோ இது வந்து இந்தியால இருந்து சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இது வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் ஆஸ்ட்ரானமர் ஆஸ்ட்ரோனமர்னால் யாரு நம்ம ஸ்கையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுற சயின்டிஸ்ட்டை தான் வந்து ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ரானமர் அவர் பேர் தான் ஆரியபட்டா அவர் நேமை தான் இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து இதை வந்து இந்த சேட்டலைட்டுக்கு ஆரியபட்டா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா நைன்டீன் ஏப்ரல் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து லான்ச் ஆகியிருக்கு பட் இது வந்து இந்தியாவிலேருந்து லான்ச் ஆகலை ரஷ்யாலேருந்து கப்புஸ்தீன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலருந்து தான் இது லான்ச் ஆயிருக்கு இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து லான்ச் ஆகலை பட் வந்து இது பில்ட் பண்ணது இந்த சேட்டலைட்டை பில்ட் பண்ணது யாருன்னா நம்ம தான் நம்ம இந்தியாவில் இஸ்ரோவில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இதை வந்து பண்ணது யார் லான்ச் பண்ணது யாருன்னா இண்டியன்ஸ் அங்கே உள்ள பீப்புள் வந்து இந்தியன் பீப்புள் தான் பட் அந்த இடம் வந்து ரஷ்யா ரஷ்யா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம இந்தியன் பீப்புள் அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வெற்றிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இது வந்து அந்த அங்கே ஹெட்டாக இருந்தது அந்த சைன் பண்ணி அதை இந்த லான்ச் பண்ணது வந்து யுஆர் ராவோ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நைன்டீன் செவன்ட்டி டூவில் சைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த சேட்டலைட் வந்து மேலே வந்து அங்கே ஸ்பேஸில் இருக்கும்போது ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சிக்ஸ் நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து அது அங்கே சுற்றி இருக்குது அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா வந்து இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இந்த சேட்டலைட் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலிமா அவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க ஸோ ஃபிசிக்ஸில் ஆஸ்ட்ரானமியில் ஏரோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களில் வந்து இந்த சேட்டலைட் மூலயமா நம்மளுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நிறையா வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து இந்த நேம் வந்து எங்க இருந்து வந்திருக்கு ஒரு நம்ம இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் ஃபேமஸ் இந்தியன் ஆஸ்ட்ரானாமர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றாங்க அப்புறம் வந்து இது சில ஸ்டாம்ப்ஸ்ல வந்து இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க நம்ம இந்தியால வந்து சில ஸ்டாம்ப்ஸ் இந்த போஸ்ட் கார்ட்ல எல்லாம் ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ஸ்டாம்ப்பை பேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டாம்ப்ஸில் வந்து இந்த சேட்டலைட்டோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹானர் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு போன ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ஹானர் கொடுக்குற மாதிரி ஸ்டாம்ப்ஸில் வந்து இதோட பிக்சரை வந்து அதில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபோர்த் ஒன் அ ஸ்பேஸ் சென்டர் நியர் மெட்ராஸ் ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடோட கேபிட்டலை தான் நம்ம சென்னைன்னு இல்லையா ஸோ அந்த சென்னை தான் ரொம்ப வருஷம் முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம சென்னை பக்கத்தில் மெட்ராஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் சென்டர் ஸ்பேஸ் சென்டர்னால் என்ன ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுற இடத்த தான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்வாங்க அந்த ராக்கெட்டை க்ரியேட் பண்ணுற இடம் லான்ச் பண்ணுற இடத்த ஸ்பேஸ் சென்டர் அப்படின்வாங்க ஸோ அது அந்த இடம் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க பார்க்க முடியுதா ஒரு வந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இந்த இடம் தான் அந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற இடம் ஸோ இந்த ஸ்ரீஹரிகோட்டான்றது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீ இல்லையா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஒரு சீ இருக்குது ஸோ அந்த சீவோட கோஸ்ட்டில் ஸோ அந்த கரையில் அந்த பீச் பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம் பக்கத்துலேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி சின்ன தீவு மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அந்த அந்த இடம் அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் நெல்லூர் இது வந்து பிரதேஷில் சேரும் நம்ம தமிழ்நாட்டில் சேராது தமிழ்நாடு பார்டரில் இருக்குது பிரதேஷ் தமிழ்நாடு பார்டரில் இருக்குது பட் இந்த இடம் வந்து பிரதேஷ்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இங்கே வந்து என்ன அந்த ஸ்பேஸ் சென்டர் இருக்குது அப்படி அப்படின்னா சன் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான இந்த சாட்டிலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இது போக வேற என்ன ஸ்பேஸ் சென்டர் இருக்குது அப்படின்னா தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று திருவனந்தபுரத்தில் இருக்குது அப்படின்றாங்க ஸோ ஒன்று வந்து ஸ்ரீஹரிகோட்டா அது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது இன்னொன்று வந்து திருவனந்தபுரத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் சென்டர் அதுக்கு பேர் என்ன தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இங்கே அந்த லான்ச் பண்ணக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே எங்கே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க ஸோ இது இந்த லான்ச்சிங் அந்த வெஹிக்கல் அப்படின்வாங்க அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது ஸோ அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து நேம்ஸ் வைப்பாங்க ஸோ அதில் ரெண்டு லான்ச்சிங் வெஹிக்கல் என்ன அப்படின்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் ஷார்ட் ஃபார்மில் பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு இருக்குது பிஎஸ்எல்வி ஒன்று ஜிஎஸ்எல்வி ஒன்று இருக்குது ஸோ வந்து இந்த ரெண்டு தான் வந்து லான்ச்சிங் வெஹிக்கலாம் தான் அந்த ராக்கெட்டை வந்து பிளேஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க இது வந்து இந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திங் வந்து இது தான் ஸோ இது வந்து எங்கே அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்க இடம் வந்து ஹாஃப் வந்து ஹாஃப் ஏரியா வந்து சூலூர்பேட்டை மண்டல் அப்படின்னு சொல்லி பாதி ஏரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தடா மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க ஸோ அதில் வந்து பாதி ஏரியாவில் இருக்குது அப்படின்றாங்க ஸோ பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே இருக்குது ஸோ இது வந்து சென்னையில் சென்னையிலேருந்து நார்த் டைரக்ஷனில் செவன்ட்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ரீஹரிகோட்டா நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ஸ்ரீஹரிகோட்டாவை பற்றினா இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஃபிஃப்த் ஒன் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஃப்ளை இன் ஸ்பேஸ் அலாங் வித் சோவியட் நம்ம இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸுக்கு வந்து ஃப்ளை பண்ணாங்க ஸோ யார் கூட ரஷ்யன் ஆஸ்ட்ரோனாட்ஸ் கூட காஸ்மோனட் இல்லை ஆஸ்ட்ரோனோட்ஸ்னால் ஸ்பேஸுக்கு போகிறவங்க தான் காஸ்மொனோட் அப்படின்வாங்க ஸோ ரஷ்யன் காஸ்மொனோட்ஸ் கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் வந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படின்னா ராகேஷ் சர்மா ஸோ இதுதான் அவங்க பிக்சர் ஸோ இந்த ராகேஷ் சர்மான்றவங்க வந்து தேர்ட்டீன்த் ஜான் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து பான் ஆகியிருக்காங்க இவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து பைலட்டாக இருந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த ஸ்பேஸுக்கு போன டைமில் அந்த டைமில் வந்து இவங்க தான் ஒன்லி அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு விசிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஸ்பேஸுக்கு ஸ்கைக்கு போகக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் ஓன்லி பர்சன் அட் தட் டைம் அந்த டைமில் வந்து இவங்க போன டைமில் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓன்லி இண்டியன் டு ட்ராவல் டு ஸ்பேஸ் அப்படின்றாங்க இவங்க வந்து பார்ன் ஆனது எங்கே அப்படின்னா பஞ்சாப் அப்படின்ற ஸ்டேட்டில் இவங்க ஸ்டடி பண்ணதெல்லாம் எங்கே அப்படின்னா ஹைதராபாத் நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹைதராபாதில் தான் இவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாக இல்லையா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ்ன்னு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாதில் தான் இவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமி அங்கே வந்து இது மாதிரி டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்கலாம் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்காங்களே சோல்ஜர்ஸ் இல்லையா ஸோ எல்லா சோல்ஜர்ஸையும் ட்ரெயின் பண்ண கூ ட்ரெயின் பண்ண கூடிய ஒரு இடம் தான் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக நைன்டீன் செவன்ட்டியில் இவங்க பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நம்மளுடைய அப்போ இருந்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து இவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தப்புறமா நீங்கள் வந்து ஸ்பேஸ்லேருந்து நம்ம இந்தியாவை பார்த்தீங்களா பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து எக்ஸைட்டடாக கேட்டிருக்காங்க ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு அழகாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கேட்கணுன்னு தோணும் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இவங்கக்கிட்ட போய் ராகேஷ் சர்மா அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க நம்ம இந்தியா பார்க்க அங்கேருந்து அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ராகேஷ் சர்மா அவர்கள் வந்து பஞ்சாப்லேருந்து பிறந்தாங்க இல்லையா ஸோ ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க சாரே ஜஹாசே அச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா பேட்ரியாட்டிக் சாங்ஸ் ஸாரே ஜஹாசே அச்சான்னு ஸோ அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பெஸ்ட் பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஸோ இருக்கிற அந்த வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாக ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சது நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஃபோர்டீன் நேஷன் வந்து போயிருக்கு ஸோ வந்து அதில் ஒருத்தராக வந்து நம்ம அந்த ராகேஷ் சர்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்தியாவில் நம்ம இங்கே பூமியிலேருந்து அர்த்திலேருந்து ஃபோர்டீன் கண்ட்ரிலேருந்து போயிருக்கு ஸோ வந்து இந்தியா வந்து ஃபோர்டீன்த் நேஷனாக வந்து ஸ்பேஸுக்கு இவங்களாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த ராகேஷ் சர்மான்றவங்க வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஸோ அந்த இடத்துல வந்து விங் கமாண்டர் அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து இவங்க ஹெட்டாக கமாண்டராக இருந்திருக்காங்க எப்போனா நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து இவங்க அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நாசிக் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சீஃப் டெஸ்ட் பைலட்டாக போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து நைன்டீன் நைன்டி டூ வரையும் அங்கே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பெங்களூர் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அங்கே வந்து டூ தௌசண்ட் ஒன் வரையும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆனால் ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஏஜ் வந்து செவன்ட்டி டூ ஸோ இவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப அச்சீவ் பண்ண ப பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அசோக் சக்ரா அப்புறம் சைனிய சேவா மெடல் அப்படின்னு சொல்லி மெடல் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோ ஆஃப் சோவியட் யூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹானர் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பெருமை பெருமைப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறக்காக இப்படி ஒரு ஒரு பட்டம் சொல்லலாம் ஸோ ஒரு பேர் டைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் த ஃபர்ஸ்ட் உமன் காஸ்மோனாட் ஸோ வந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் ஆஸ்ட்ரோனாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு உமன் வந்து யார் போயிருந்தா அப்படின்னா வேலண்டினா டெரஸ்கோவா அப்படின்னு ஒருத்தவங்க ஸோ இதுதான் அவங்க பிக்சர் ஸோ இவங்க தான் வந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் ஸோ இவங்க ஃபுல் நேம் என்ன அப்படின்னா வேலண்டினா விளாதிமிரோவ்னா டெரஸ்கோவா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரஷ்யன் ஸோ இவங்க வந்து பார்னானது சிக்ஸ்த்து மார்ச் நைன்டீன் தேர்ட்டி செவனில் தான் பார்ன் ஆயிருக்காங்க ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இவங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் காஸ்மோனட் ஸோ ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ண ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் உமன் டு ஃப்ளை டு ஸ்பேஸ் அப்படின்றாங்க ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப யங் ஏஜ்லேயே இவங்க வந்து ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து வாஸ்தோக் சிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் சோலோ மிஷன்ஸ் தான் சோலோ மிஷனாக வந்து சிக்ஸ்டீன்த் ஜூன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல இவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அது வந்து ஏர்த்தோட ஆர்பிட்டில் வந்து ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் போயிருக்கு அப்படின்றாங்க ஸ்பேஸில் வந்து த்ரீ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அங்கே ஸ்பேஸ் மிஷனில் போய் அங்கே வந்து சோலோ ஸ்பேஸ் மிஷனில் போய் அங்கே வந்து ஸ்டே பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் உமன் இவங்க தான் அந்த பெருமை வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு விஷயம் இல்லைங்களா ஒரு ஃபர்ஸ்ட்டு உமனாக போய் அங்கே இருந்திருக்காங்க ஸோ வந்து இவங்க வந்து சோவியட் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் வந்து இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ வந்து அதுக்கு முன்னாடி இவங்க என்னவாக இருந்தாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு வந்து அந்த துணியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மேக் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஃபேக்ட்ரியில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கை டைவர் ஸோ மேலேருந்து ஒரு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி அங்கேருந்து பேராஷூட்டெல்லாம் நம்ம அவங்க போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்கள தான் ஸ்கை டிரைவர் அப்படின்னு ஸ்கை டைவர் அப்படின்னு ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்க அங்கே உள்ள ஏர் ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே ஜாயின் பண்ண அப்புறம் தான் வந்து அங்கே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் எங்களுக்கு வந்து உமன் காஸ்மொனோட்ஸ் தேவை ஸோ வந்து கேர்ளாக இருக்கணும் பட் வந்து ஆஸ்ட்ரோனாட்டாக போகிறதுக்காக நாங்கள் ஒரு குரூப் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இவங்க அங்கே போயிருக்காங்க ஸோ இவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இவங்க ஜுக்கோவ்ஸ்கி ஏர்ஃபோர்ஸ் இன்ஜினியரிங் அகாடமின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இவங்க போய் படிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த ட்ராவல்லாம் பண்ண அப்புறமா வந்து இவங்க இந்த ஏர்ஃபோர்ஸில் இருந்து நைன்டீன் நைன்டி செவனில் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன அப்புறமா இவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க இப்போ வந்து அங்கே உள்ள ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மெம்பராக இருக்காங்க அப்படின்றாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சோவியட் யூனியன் சொல்லி அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து இவங்க மெம்பராக இருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அது எப்போ இருந்தாங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் டு நைன்டீன் எயிட்டி நைனில் அங்கே வந்து பிரெசிடியம் ஆஃப் த சுப்ரீம் சோவியட்னு சொல்லி அங்கே அதில் ஒரு குரூப்பில் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க அப்படின்றாங்க ஸோ பொலிட்டிக்கில் வந்து பொலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து இவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஏதாவது இது மாதிரி ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்கா போது எனக்கு வந்து சின்ன வயசில் இது மாதிரி ஆசைகள்லாம் இருந்ததில்லை பட் வந்து நான் ஸ்கை டைவிங் பண்ண ஆரம்பித்தப்போ அவங்க அந்த ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி ஸ்கை டைவிங் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இது மாதிரி ஆஸ்ட்ரனாட்டாக ஆகணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து யுரி கேகரின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்பேஸ்க்கு போனாரு நான் கேள்விப்பட்டப்ப கண்டிப்பாக நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஸோ வந்து எப்போ இது மாதிரி உமன் பைலட் தேவைன்னு சொன்னாங்களோ நான் வந்து போய் அங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் நான் செலெக்ட் ஆகி ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அது உங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் செவன்த் ஒன் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு செண்ட் மேன் டு த மூன் ஸோ மூனுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் என்னது மூணுக்கு போன ஃபர்ஸ்ட் பர்சன் யார் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அது அவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் யுஎஸ்ஏவை சேர்ந்தவர் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி டு சென்ட் கிராஃப்ட் டூ மூன் வந்து யாராக இருக்கும் கண்டிப்பாக யுஎஸ்ஏவை தான் இருக்கும் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா யூஎஸ்ஏவோட ஃப்ளாகை வந்து மூணில் கொண்டு போய் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து ஒரு அடையாளமாக ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் போனாங்க இல்லையா ஸோ ஒரு அடையாளமாக அங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு போன ஸ்பேஸ் கிராஃப்ட் மூணுக்கு போன ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன அப்படின்னா அப்போலோ லெவன் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து மூணில் லேண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கமாண்டராக இருந்தவர் தான் இந்த நீல் ஆம்ஸ்டாங்றவர் அவர் தான் மூணில் லேண்டான ஃபர்ஸ்ட் பர்சன் ஸோ வந்து இவர் வந்து அங்கே அந்த அமெரிக்கன் க்ரூவை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றாங்க ஸோ அந்த பீப்புள் வந்து அதை அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பேர் அப்படின்னா அப்போலோ லூனார் மாடியூல் ஈகிள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு வந்து அந்த அந்த குரூக்கு பேர் அந்த மக்களுக்கு பேர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க ஸோ ஜூலை டுவெண்ட்டி நைன்டீன் சிக்ஸ்டி நை சிக்ஸ்டி நைனில் இங்கே இருக்கக்கூடிய டைமிங்கில் வந்து ன்ட்டி செவன்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து எயிட் செவன்டீன் ஸோ நைட் எயிட் செவன்டீன் அந்த டைமிங்கில் போய் அவங்க லேண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ஃப்ளைட் அப்போலோ லெவன்கிற ஃப்ளைட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றாங்க ஸோ வந்து இவங்க வந்து அங்கே போய் லேண்ட் ஆகி ஒரு நைன்டீன் மினிட்ஸ் வந்து அங்கே அங்கே ஃபுல்லாக அந்த இடத்துல ஃப்ளாகை வந்து அங்கே இது பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அங்கேருந்து சில விஷயங்கள் சில வந்து ஸ்மால் ஸ்மால் ஸ்டோன்ஸ் அது மாதிரி அவங்களுக்கு அந்த லேண்டில் கிடச்ச சில விஷயங்களை வந்து அங்கேருந்து ஏற்றுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா அவங்க வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கேருந்து போயிருக்காங்க ஸோ அங்கேருந்து அவங்க வந்து சில விஷயங்கள் அங்கே வந்து மியூசியமில் வைக்கிறதுக்காக சில சில ஸ்மால் ஸ்டோன்ஸ் அது மாதிரி அங்கே கிடச்ச சில விஷயங்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ வந்து இந்த அப்போலோ லெவன் வந்து எ எதில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சாட்டன் வி அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட்டில் தான் லான்ச் பண்ணியிரு லான்ச் பண்ணியிருக்காங்க இது எந்த இடத்துல இருந்து லான்ச் ஆகிருக்கு அப்படின்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஃப்ளாரிடா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவங்களோட ஃபிஃப்த் குரூ மிஷின் அப்படின்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய நிறையா ட்ரையல்லாம் பார்த்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபிஃப்த்து டைம் ட்ரை பண்ணி தான் இது கரெக்டாக போய் மூணில் லேண்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க ஸோ இதில் வந்து அந்த இந்த ஸ்பேஸ்கிராஃப்ட்டில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க ஸோ கமான் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஸோ அது யாருன்னா அதில் மூணு பேர் இருப்பாங்களாம் ஸோ வந்து அவங்க வந்து ரிட்டன் ஏர்த்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க ஸோ வந்து சர்வீஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அங்கே அந்த திங்ஸ் எல்லாம் அந்த தேவையான அவங்களுக்கு பொருட்கள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது வந்து சர்வீஸ் மாடல் லூனார் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஸோ வந்து அங்கே போய் லேண்ட் ஆனாங்க இல்லையா மூணு மூணில் ஸோ அந்த ஸ்டேஜை வந்து லூனார் மாடியூல் அப்படின்றாங்க ஸோ இதை வந்து தனித்தனி ஸ்டேஜாக வந்து அவங்க செப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ வந்து அந்த டைமில் வந்து அங்கே அங்கே யார் வந்து பிரெசிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி அப்படின்றவங்க தான் வந்து பிரசிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்றாங்க ஸோ இதை வந்து இதை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொன்னது அவங்க தான் அப்படின்றாங்க ஸோ மூணுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு நம்ம நம்ம ஹியூமன் பீயிங் மூணில் போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க தான் அப்படின்றாங்க அவங்க வந்து அங்கே லேண்ட் ஆகிட்டு சேம்ஸும் இந்த பிரெசிடென்ட் சொல்லியிருந்திருக்காங்க ஸோ அவங்கள கங்கராச்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா எயித்து ஒன் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் சென்டர் இருக்குது ஸோ அந்த ஸ்பேஸ் சென்டர் நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கேரளா ஸ்டேட்டில் ட்ரிவாண்ட்ரம் அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ இதுதான் அந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட பிக்சர் ஸோ இது வந்து ஒரு நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ அப்படின்வாங்க ஸோ அதில் அதோட பார்ட் அப்படின்வாங்க இதை ஸோ இது மெயினா எதில் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னா ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிளை கிரியேட் பண்றதுல வந்து மெயினா வந்து இது கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்றாங்க ஸோ வந்து சேட்டலைட் ப்ரோக்ராமும் சேட்டலைட்டை வந்து இங்க இருந்து இருந்து ஸ்பேஸுக்கு சென்ட் பண்றதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க ஸோ இது எங்க இருக்கு நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டான கேரளாவில் இருக்கக்கூடிய த்ரிவாண்டரம்ல இது இருக்கு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டான எங்க வந்து இந்த ஸ்பேஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூவில அதுக்கப்புறம் தான் வந்து இது இந்த நேமை வந்து விக்ரம் சாராபாயின்னு மாற்றிருக்காங்க ஸோ ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்னு இருக்கார் டாக்டர் விக்ரம் சாராபாயின்னு ஸோ அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அவரை வந்து ஹானர் பண்ண பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனை வந்து நேமை சேஞ்ச் பண்ணி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு மாற்றிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்பேஸ் சென்டரெலாம் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நிறைய ராக்கெட்ஸையும் சேட்டலைட்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ரோஹினி மேனகா எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஸோ இது மாதிரி நிறையா ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இது வந்து யாரால் வந்து இங்கே இங்கே வந்து இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா யார் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்க டிசைட் பண்ணி இங்கே இந்த கேரளாவில் வந்து நம்ம வந்து இந்த ராக்கெட் லான்ச் சென்டர் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா எஸ் இதான் வந்து இந்த செஷனில் வரக்கூடிய லாஸ்ட் ஒன் ஸோ வந்து த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு சென்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஜூப்பிட்டர் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போனவங்கள பார்த்தோம் அப்புறம் மூணுக்கு போனவங்கள பார்த்தோம் இப்போ வந்து ஜூப்பிட்டர் ஸோ வந்து ஜூப்பிட்டருக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி எது அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் ஸோ யூஎஸ்எஸ்ஆர்னால் என்னென்னா ரஷ்யா ரஷ்யாவை தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ வந்து ஸ்பேஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணது இவங்க தான் அப்படின்றாங்க ஸோ வந்து ஜூப்பிட்டருக்கு வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நிறையா கண்ட்ரீஸ் வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணது வந்து பயோனியர் டென் அப்படின்னு சொல்லி ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீல அது வந்து சென்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் எயிட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இது வந்து யாரால் சென்ட் பண்ணப்பட்டதுன்னா நேஷனல் ஏரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூப்பிட்டருக்கு சென்ட் பண்ணி பட் இது வந்து அந்த அவுட்டர் ஏரியாலே போய் அது வந்து நின்றுச்சு பட் வந்து உள்ளே போச்சா அப்படின்றது இது வந்து உள்ளே போகலை அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பயனியர் டென் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருக்காங்க இதை சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கெலிலியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இந்த கெலிலியோ அப்படின்றது தான் வந்து அந்த ஜூப்பிட்டரோட ஆர்பிட்டுக்கு போயிருக்கு அப்படின்றாங்க அதுக்குள்ளே அங்கே வந்து அந்த அவுட்டர் லேயருக்கு அந்த ஜூப்பிட்டருக்கு வெளியில் அந்த அவுட்டர் லேயருக்கு வந்து அது ரீச் ஆயிருக்கு அப்படின்றாங்க எப்போ அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபைவில் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்றாங்க ஸோ வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஜூப்பிட்டருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக சக்ஸஸ் ஆனது வந்து இந்த யுஎஸ்எஸ்ஆர் அதாவது வந்து ரஷ்யா சக்ஸஸ் ஆனது அப்படின்றது ஸோ வந்து இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்து செஷனோட டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் நம்புறேன் ஸோ வந்து இது எல்லாமே நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஆல் த பெஸ்ட்